ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்க்க போறோம்னா, இப்போ கொரோனா காலகட்டங்கள்ல மக்கள் எல்லா பேரும் ஊரடங்கு உத்தரவு மதிச்சு வீட்டுக்குள்ளே இருந்து வராங்க. மக்கள் வீட்டுக்குள்ளே இருக்க நேரத்துல அதிகமா விளையாட்டுலயும் இல்லைனா செல்போன்ல சோசியல் மீடியாவிலையும் நேரத்தை செலவிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எந்த சோசியல் மீடியாவை திறந்தாலும் ஏதாவது ஒரு பிரபலமான மருத்துவர்கள், நடிகைகள், நடிகர்கள் வீட்டுல இருந்து அந்த நேரத்தை எப்படி செலவிடணும் அப்படின்னு சில டிப்ஸுகளையும் சொல்லிட்டே வராங்க. இந்த நிலையில நடிகை இனியாவும் தனக்கு சேர்ந்த சில டிப்ஸுகளையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தை சரியா பயன்படுத்தி உங்களோட பழைய நண்பர்கள் கூட பழைய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பேசுங்க, உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. அது மட்டுமல்லாம பழைய நண்பர்கள் கூட பழக்கம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். இந்த பழைய நண்பர்களோட பழக்கம் உங்களோட வாழ்க்கைக்கு உதவுற வகையிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாம இனியா எப்படி நேரத்தை செலவிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களும் தன்னோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் போட்டு ஜாலியாக பேசுகிறதும் பழைய சுவாரஸ்யமான விஷயங்களை நினச்சி பார்க்குறதும், அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சு அதில் அவங்களோட பள்ளி புகைப்படங்களை எடுத்து பதிவிட்டு அதன் மூலமாக நேரத்தை செலவிடுறதும், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு நேரம் கிடைச்சதாகவும் சில சமையல் குறிப்புகளை கற்றுக்கிறதுக்கு நேரம் கிடைச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வான செய்திகளையும் சொல்லிட்டு வந்தாங்க நடிகை இனியா. நடிகை இனியா தமிழ் சினிமாவில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டங்களில் அவங்க தமிழ் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி மலையாள சினிமாவில் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. தமிழ் சினிமாவில் பாடகசாலை அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தான் இவங்க அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா யுத்தம் செய் அப்படின்ற திரைப்படத்தில் அறிமுகமானாங்க. இவங்களுக்கு 2011 வெளிவந்த வாகை சூடவா ஒரு சிறந்த படமாக அமைஞ்சிச்சு. இந்த திரைப்படத்துக்கு ஒரு சிறந்த நடிகைக்கான விருதையும் இவங்க வாங்கினாங்க. அதை தொடர்ந்து பிரபலமான திரைப்படமான நான் சிகப்பு மனிதன், மாசாணி, மௌனகுரு போன்ற பல திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. நடிகை இனியா அவங்களோட வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ இவங்களோட கல்லூரி பருவத்துல ஒரு நபரை காதலிச்சதை பத்தியும் சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது தன்னோட நெருங்கிய நண்பரான ஒருத்தரைய காதலிச்சிருக்காங்க. இவங்களோட காதல் 3வது வருடம் வரையும் நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா காலேஜ் விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள சில மனக்கசப்புகள் ஏற்பட்டதா சொல்லியிருக்காங்க. அதாவது நடிகை இனியா சினிமா துறையில சேரணும்னு சொல்லி எப்போதுமே சினிமாவை பத்தியே அவங்களோட காதலன் கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க. காதலனோ சினிமாவிலும் நடிக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இனியாவுக்கும் காதலனுக்கும் சில மனக்கசப்புகள் ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேரும் கல்லூரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் முடிச்சுக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக அவங்க ஆரம்ப காலகட்டங்களில் எப்படி நல்ல நண்பர்களாக இருந்தாங்களோ அதே மாதிரி நல்ல நண்பர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வரையும் அவங்க நண்பர்களாக இருந்துட்டு வராங்களாம். சமீபத்தில் தான் நடிகை இனியாவோட முன்னாள் காதலனுக்கு திருமணம் நடந்ததாக சொல்லியிருக்காங்க. அவங்களோட திருமணத்துக்கு இனியா போய் கலந்துக்கிட்டு பரிசுகள் கொடுத்துட்டு வந்ததாகவும் அவங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நட்பு ரொம்பவே முத்தி போகும்போது தான் காதல் அப்படின்ற உறுப்பு இருக்குது. அந்த காதலை நம்ம நட்பு மாதிரி மாற்றிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நட்பும் இல்லாமல் காதலும் இல்லாமல் வேறு மாதிரி திசை திரும்பிச்சுன்னா இந்த காதல் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.